வணக்கம் நேர்களை, வேகம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேகம் நிகழ்ச்சி வளமை போலல்லாது ஒரு நேருக்கு 5 கேள்விகள் வரை கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 4 பதில்கள் தரப்படும். நேர்கள் தரப்பட்ட பதில்களிலிருந்து 30 வினாடிகளுக்குள் சரியான பதிலை தர வேண்டும். ஒரு நேர் 5 கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்து பரிசினை பெற்றுக்கொள்ளலாம். முதல் கேள்விக்கான சரியான பதிலை தந்தால் அடுத்த கட்ட கேள்விக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த கட்டத்தில் உங்களுக்கு 2 உதவிகள், அதாவது லைஃப் லைன்ஸ் வழங்கப்படும். ஒன்று 50-50, மற்றது கேள்வியை மாற்று. 50-50 பிழையான 2 பதில்களை அகற்றி ஒரு பிழையான பதிலுடன் சரியான பதிலும் தரப்படும். நீங்கள் அதில் சரியான பதிலை கூற வேண்டும். அடுத்த உதவி, அதாவது லைஃப் லைன், கேள்வியை மாற்று. குறிப்பிட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அந்த கேள்வியை மாற்றி வேறொரு கேள்விக்கு செல்லலாம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 100 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்கள் அதிகபட்சமாக 5 கேள்விகளுக்கு பதில் அளித்து 500 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் இறுதியில் அதிக கூடிய புள்ளிகளை பெற்ற இருவருக்கு பரிசுகள் வழங்கப்படும். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் வயது இல்லை என்று யாவரும் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது மறக்காமல் உங்களின் தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்து தொலைபேசியில் மட்டும் கேட்டு பேசுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-623-8100. சரி நேர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்ததற்கு முதல் நேரை சந்திக்கலாம். வணக்கம் தர்ஷா. வணக்கம் தர்ஷா. வணக்கம் தர்ஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லது. சரி தர்ஷா, நீங்கள் என்ன செய்து நீங்கள்? வெளியில போய் விளையாடுங்களா? சரி, பார்க்குக்கு போனீங்களா? Pardon? Did you go to the park? No, I played in my backyard for a couple of minutes. Mm-hmm. And then I went inside and played a board game. Okay. And I also went to a concert to sing. A concert to sing? What kind of concert was that? It was a spring concert. A spring concert. Was it for school? No, it was my... For my music class. For your music class. Okay, that sounds awesome, Darsha. உங்களுடைய முதல் கேள்விக்கு செல்வோம். அப்ப இதோ உங்களுடைய முதல் கேள்வி. Okay. A soccer game is divided into how many equal parts? B? B, அதாவது 2 halves வந்து சரியான பதில். தர்ஷா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சரியான பதில் எப்படி தெரியும்? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது நீங்கள் முதல் கேள்விக்கு சரியான பதிலை கூறி 100 புள்ளிகள் வென்றிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்வோம். இதோ உங்களுடைய இரண்டாவது கேள்வி. Okay. Which of the characters of Narnia novels by C.S. Lewis was changed from first place in the older series to second place in the newer series? 50-50? 50-50 தரலாம். B, the last battle, அல்லது C, the lion, the witch and the wardrobe? C, the lion, the witch and the wardrobe. C, the lion, the witch and the wardrobe வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு தர்ஷா. சரி தர்ஷா, நீங்கள் இந்த புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்களா? No, but I've seen the book and I have it in my classroom. You have it in your classroom, so you're not going to read it though. You're not interested in reading those books. Yeah. Okay, have you read the Harry Potter series? I read one of them. Read one of them. Did you like it? எப்படி இருந்தது? It was good. It was good. சரி, நல்லது. தர்ஷா, உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்வோம். இதோ உங்களுடைய அடுத்த கேள்வி. Okay. Who starred in and directed Posse? உங்களுக்கு இன்னும் ஒரு லைஃப் லைன் இருக்கு தர்ஷா, அதாவது கேள்வியை மாற்றுன்ற ஆப்ஷன். கேள்வியை மாற்ற. சரி, உங்களுடைய கேள்வியை மாற்றத்துக்கு முன்னே ஒருக்க முயற்சி செய்து பார்க்குறீங்களா? C, அதாவது ஐஸ் டீ வந்து தவறான பதில். சரியான பதில் வந்து மரியோ வான் பீபிள்ஸ். அதாவது டி தான் சரியான பதில். இருந்தாலும் நீங்கள் கேள்வியை மாற்றத்தை கேட்டபடியால் இதோ உங்களுக்காண்டி புது கேள்வி. A 12-year-old boy inherits the Minnesota twins and manages them himself in this movie. Which movie is it? B, அதாவது லிட்டில் பிக் லீக்.
வந்து சரியான பதில் தர்ஷா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி தர்ஷா, லிட்டில் பிக் லீக் என்ற திரைப்படம் நீங்கள் பார்த்திருக்கீங்களா? இல்ல இல்ல. ஓகே, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி? உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் என்ன? Barbie and the Mermaid Tale 2. Barbie and the Mermaid Tale 2. You didn't like Mermaid Tale 1? Yeah. No, you like the second one better. Okay, sorry, Darsha. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது நீங்கள் மூன்று கேள்விக்கு சரியான பதிலை கூறி 300 புள்ளிகள் வந்திருக்கீங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி மோர் லைஃப் லைன்ஸ். அது உங்களுடைய இரண்டு லைஃப் லைன்ஸையும் யூஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் பார்க்கலாம், எப்படி செய்யுங்க தர்ஷா. இது உங்களுடைய அடுத்த கேள்வி. Okay. Lake resorts and skiing in the Sierra Mountains are among the attractions of what country? தர்ஷா, உங்களுடைய நேரத்தை கவனியுங்கள். பி, நோ ஆக்சுவலி ஏ. ஏ நார்வே? நோ, டி. ஹே, நார்வே வந்து தவறான பதில். சரியான பதில் வந்து டி, அதாவது சுவிட்சர்லாந்து தான் சரியான பதில். இருந்தாலும் தர்ஷா, நீங்கள் மூன்று கேள்விக்கு சரியான பதிலை கூறி 300 புள்ளிகள் வென்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஷுவர். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர்? ஜெனிஷா. ஜெனிஷா, எப்படி இருக்கீங்க ஜெனிஷா? Good. நல்லது. சரி ஜெனிஷா, இது வரைக்கும் இந்த சமருக்குள்ளால என்ன செய்தீங்க புதுசா? என்ன? இந்த சமருக்குள்ளால என்ன செய்தீங்க புதுசா? நாங்க மியூசிக் கான்சர்ட். மியூசிக் கான்சர்ட், நீங்களும் போனீங்களா இன்னைக்கு? சரிங்க. உங்களுடைய முதல் கேள்விக்கு செல்வோம் அப்புறம் ஜெனிஷா. இது உங்களுடைய முதல் கேள்வி. ஓகே. What is the capital of Jordan? மான் வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த பதில் எப்படி தெரியும்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜெனிஷா. உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்வோம் அப்ப. இது உங்களுடைய இரண்டாவது கேள்வி. What is the capital of Indiana? உங்களுடைய நேரத்தை கவனியுங்கள் தனிஷா. ஏய் வந்து சரியான பதில். சரி, இந்த பதிலும் உங்களுடைய சிஸ்டர் கூறினவாவா? நீங்க கேஸ் பண்ணிருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை கூறியிருக்கீங்க. சரி ஜெனிஷா, நீங்க கான்சர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னீங்க, என்ன பாட்டு பாடினீங்க? Said yellow bird and she came back. கூறுங்கள் என்ன. சோ அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா எங்களுக்காண்டி? I don't want to. முதல் செண்டு வேறு, just the first two verses. Yeah. தர்ஷா ஓட சேர்ந்து. Up high in banana tree. Yeah. Low bird. Used to talk alone like me. Did your lady friend leave the nest again? That's a very sad. Make me feel so bad. You can fly away in the sky away. You more lucky than me. Okay, a beautiful song. அவன் சிரிச்சு சிரிச்சு பாட நல்லா கியூட்டா இருந்தது. நன்றி. சரி, உங்களுடைய அடுத்த கேள்விக்கு சேர்வோம் ஜெனிஷா. இது உங்களுடைய அடுத்த கேள்வி. If you're climbing Mount Vesuvius, what country are you in? தரலாம். A, Greece, அல்லது D, Italy. D. A, Greece? A, Greece? A, Greece is unfortunately the incorrect answer. சரியான பதில் வந்து D, அதாவது இட்டலி தான் சரியான பதில் ஜெனிஷா. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. மீண்டும் அழையுங்கள். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, இணைப்பு சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் ரிஷிகா. வணக்கம். வணக்கம் ரிஷிகா, எப்படி இருக்கிறீங்க?
நாங்களும் சோமா இருக்கின்றோம். நன்றி. சரி பிரஷிக்கா, இந்த வீக்கெண்ட் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் இந்த வீக்கெண்ட் படிச்சு கொண்டிருந்தேன். படிச்சு கொண்டு நீங்கள் டெஸ்ட் வருதா? ஓ ஓகே, என்ன டெஸ்ட்? மேத் டெஸ்ட் ஒன்று இருக்கு வேணும் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக், ஓகே. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? ஓ ஓகே, சவுண்ட் லைக் எ குட் ஸ்டூடெண்ட். சரி ட்ரிஷிகா, உங்களுடைய முதல் கல்விக்கு செல்வோம். இதோ உங்களுடைய முதல் கல்வி. What country forms the northern border of the U.S.? The Canada. D Canada வந்து சரியான பதில். ரிஷிக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி ரிஷிக்க, நீங்கள் எப்பயாவது யூஎஸ் போயிருக்கீங்களா? ஓகே, எது உங்களுக்கு கூட விருப்பம், யூஎஸ்ஆ அல்லது கனடாவா? கனடா. கனடா, ஓகே. கனடா பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா. ஓகே, நல்லது. சரி ரிஷிக்கா, உங்களுடைய இரண்டாவது கல்விக்கு செல்வோம். அப்போ இது உங்களுடைய அடுத்த கல்வி. What city is home to the busiest port in the world? தரலாம். A சிங்கப்பூர் அல்லது C ஹாங்காங்? சிங்கப்பூர் வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இரண்டாவது கல்விக்கும் சரியான பதிலை கூறி 200 புள்ளிகள் வென்றிருக்கீங்க ரிஷிகா. சரி ரிஷிகா, ஹவ் யூ எவர் பீன் டு சிங்கப்பூர்? சிங்கப்பூருக்கு போயிருக்கீங்களா? சின்ன வயசுல போயிருக்கேன். ஓகே, வேற எந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க? யுஎஸ்ஏ தவிர ஸ்ரீலங்காக்கு போயிருக்கேன், இந்தியாவுக்கு போயிருக்கேன். ஸ்ரீலங்கா இந்தியா எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அப்ப கிட்டடியில் போனீங்களா? இல்ல, சின்ன நாட்டுக்குள்ள. அப்படியா, சரி நல்லது. ரிஷிகா, உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்வோம். இது உங்களுடைய மூன்றாவது கேள்வி. Which river is not in the United Kingdom? I'll take my other lifeline. அதாவது கேள்வியை மாற்று. சரி, உங்களுக்கு கேள்வியை மாற்றி தரலாம். அதுக்கு முதல் ஒரு முயற்சி செய்து பார்க்குறீங்களா? இல்ல. You don't know? Just take a guess. தெரியவில்லைனா முயற்சி செய்து பாருங்க. Avon? Avon. அதாவது B வந்து தவறான பதில். சரியான பதில் வந்து D. அதாவது Murray தான் சரியான பதில். இருந்தாலும் நீங்கள் கேள்வி மாற்றி தர கேட்டுபடியால். இதோ உங்களுக்காண்டி புது கேள்வி. What is New York state nickname? Big Apple State. B. Big Apple State வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, நீங்கள் நியூயார்க்கு விசிட் பண்ணினீங்களா? நியூயார்க்கு விசிட் பண்ணதே இல்லை. இல்லை, அப்போ எப்படி தெரியும்? இல்லை, புக்ஸில் வாசிச்சிருக்கேன். வாசிச்சிருக்க வழியா? சரி நல்லது. நீங்கள் மூன்றாவது கல்விக்கும் சரியான பதிலை குறிக்கீங்க ரிஷிகா. வாழ்த்துக்கள். உங்களுடைய நாலாவது கல்விக்கு செல்வோம். அப்போ இதோ உங்களுடைய அடுத்த கல்வி. Of these following cities, which is geographically westernmost? உங்களுடைய நேரத்தை காவணிங்க ரிஷிகா. ஓ, ஏய் வந்து தவறான பதில். சரியான பதில் வந்து சி. அதாவது லிஸ்பான் தான் சரியான பதில். இருந்தாலும் நீங்கள் மூன்று கல்விகளுக்கு சரியான பதிலை கூறி 300 புள்ளிகள் வென்றிருக்கீங்க. பங்கு பெற்றதுக்கு நன்றி, வணக்கம். சரி நேர்களே, ஒரு சிறிய இடைவெளியின் நிகழ்ச்சி தொடரும்.
வணக்கம் நேர்களே, டிவிஐ நேரடி வேகம் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கூட புள்ளிகளை பெற்ற நேர்களின் பேர் தர்ஷா மற்றும் ரிஷிகா. தர்ஷாக்கும் 300 புள்ளிகள் கிடைத்திருக்கு, ரிஷிகாக்கும் கூட 300 புள்ளிகள் தான் கிடைத்திருக்கு. நேர்களை, நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-623-8100. சரி நேர்களை, இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் பிரவீன். வணக்கம் பிரவீன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லது. சரி பிரவீன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஸ்கூல் முடியறதுக்கு. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஏதாவது வெகேஷன் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா? யா. ஓகே, என்ன பிளான்ஸ்? நான் ஆன்டாரியோ பிளேஸ்க்கு போறேன். ஆன்டாரியோ பிளேஸ். சரி, ஆன்டாரியோ பிளேஸ்க்கு எப்பயாவது முதல்ல போயிருக்கீங்களா? யா. எது உங்களுடைய ஃபேவரட் ரைட்? ஐ லைக் தி ரோலர் கோஸ்டர்ஸ். ஆல் ஆஃப் தம். ஆல் தி ரோலர் கோஸ்டர்ஸ். யா. ஓகே, வாட் அபௌட் தி வாட்டர் ரைட்ஸ்? I kind of like that, but you like the roller coasters more? Yeah. அதான் கூட விருப்பம். சரி, உங்களுடைய முதல் கேள்விக்கு செல்வோம் பிரவீன். இதோ உங்களுடைய முதல் கேள்வி. What percentage of the earth's surface is not covered by water? 50%. Yeah. 50%? Yeah. 50% வந்து தவறான பதில், சரியான பதில் வந்து 30%. அதாவது பி தான் சரியான பதில் பிரவீன். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. மீண்டும் அழையுங்கள். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, இணைப்பு சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் துவாகரன். வணக்கம் துவாகரன். துவாகரன் இணைப்பில் நிற்கிறீங்களா? சரி நேர்களை, இணைப்பு சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் ஷரீனா. ஹாய். வணக்கம் ஷரீனா, எப்படி இருக்கிறீங்க? ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே ஷரீனா, ஹவ் ஆர் யூ? I'm good. Good. So, did you do any classes today as usual, or is it summertime? No classes? Well, I had to, for my dancing class, I had to do a concert. A concert. Okay, so what kind of dance did you do? Bollywood. Bollywood. What song? Desi Boy. Desi Boy. Okay, was it, that's a fast beat song, I'm guessing. Pardon? Is it a fast beat song? Yes. Yes, okay. So how did it go? I don't really know because they mostly have like not much lyrics, mostly tunes. Okay. Okay, Sharina, we're going to head to your first question then. Here is your first question. Which rock dissolves the quickest in acid rain? Your time is running out. The limestone. D, limestone is the correct answer. Congratulations. அது நீங்கள் முதல் கேள்விக்கு சரியான பதிலை கூறி 100 புள்ளியை வென்றிருக்கீங்க ஷரீனா. ஸோ ஷரீனா, ஐ ஹவ் அ க்வெஸ்சன் ஃபார் யூ. ஐ நோ யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் எவ்ரி டைம் யூ பார்ட்டிசிபேட் ஆன் த ஷோ. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? நோ. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஓகே, தட்ஸ் ஃபைன். தென் வி கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃபார் யூ. ஓகே, வீ கன் ஹெட் யுவர் செகண்ட் க்வெஸ்சன். ஓகே. Okay, here's your next question. What is defined as distance over time? A, average speed. A, average speed is the correct answer. Congratulations. So how did you know the answer to this question? Well, I just know that distance will sometimes go by speed. So then, because my uncle drives a car, he showed me that before. Oh, okay. And then he just showed me, I just added average to it. Okay, awesome. Okay, so you've answered two questions correctly so far. So you've won 200 points. Let's see how many more points you get. Here's your next question. The third law of motion states that for every action, there is an equal and opposite blank. Fill in the blank. Sharina, you do have two lifelines, so you have 50-50 and change the question. So if you're not sure of the answer, you can always use one of the lifelines. Reaction. Is that reaction, sorry, reaction. A, reaction is the correct answer. So for every action, there's an equal and opposite reaction.
So Sharina, you've answered three questions correctly so far. We're going to head to your fourth question. Remember, you still do have two lifelines. The two lifelines are change the question and 50-50, okay? Okay. Okay, so here's your fourth question. In blood types, AB is considered to be the universal recipient. Which type is the universal donor? We can give you 50-50. It's either A, which is type B, or C, which is type O. C-O. C, the type O is the correct answer. Congratulations. Okay, Sharina, before we head to your last question, I want to know, what are your vacation plans for the summer? Pardon? What are your vacation plans for this summer? Oh, my uncle and aunt are having some plans to take me on a vacation with them. Okay, so do you know where you're going yet? I think we're going to UK. UK, okay, so you guys haven't decided yet. It's not finalized. Yeah, it's not finalized. Okay, so what did you do last summer then? Okay, pardon? What did you do last summer then? Oh, last summer I went to Dubai to visit my mom and dad. Dubai, okay, how was it there? It's really hot. Okay, are you from Dubai? No, just my dad works there, so my mom and me went to visit, and now my mom stayed there, and I came with my uncle and aunt here. Okay, awesome. So we're going to go to your last question, which is your fifth question. Remember, you do still have one lifeline. Keep that in mind. Here is your last question. What element with the symbol K is found in saltpeter? Potassium. D-potassium is the correct answer. So you've answered five questions all correctly. Congratulations to you. You've won 500 points. So did anybody help you with that last question there? Yes, my uncle helped me with the last question. Your uncle helped you. Okay, say thank you to your uncle because he's helped you win 500 points. Congratulations to you and to your uncle. And thank you for participating, Sharina. Hopefully we'll see you again next week. Nandri vanakkam. Sari nerkalai inaippu sendrukum adutha neri sandhikkalam. Vanakkam Mahilini. Hello. Vanakkam Mahilini, eppadi irukkeengal? Summa irukkiren. Nalladhu. Sari Mahilini, neengal ethana vagupu padikkiringal? 5. Grade 5. Okay. Mahilini, neengal indha weekend enna seidhingal? Enna? Indha weekend enna seidhingal? What you do this weekend? Oh, naan cousin veetu ponen. Okay. Enna seidhingal anga? Mm-hmm. Sari Mahalini, ningal ippa kittadiyil paatha thiraipadam enna? What's a movie that you last seen? Marandhutingala? Yeah. Okay, paravaala Sari Mahalini, ungaludaiya mudhal kelvikku selvom appa idho ungaludaiya mudhal kelvi. Sedimentary rock is formed from sediment in a process called what? உங்களுடைய நேரத்தை காவனியுங்கள். தவறான பதில், சரியான பதில் வந்து டி, அதாவது மன்னிக்கவும் சி, அதாவது டயஜெனசிஸ் தான் சரியான பதில். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. மீண்டும் அலையுங்கள். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, ஒரு சிறிய விளம்பர இடையிலிருந்து நிகழ்ச்சி தொடரும். டிவிஐ நேரடி பேகம் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உட புள்ளியல் பெற்ற நேரம் பேர் ஷரீனா. ஷரீனாக்கு 500 புள்ளியல் கிடைத்திருக்கு. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நேர்களை, நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-623-8100. சரி நேர்களை, இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் ராயன்.
வணக்கம். வணக்கம் ராயன், எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறேன். நல்லது. சரி ராயன், உங்களுடைய சம்மர் வெகேஷன் பிளான்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறேன். எங்க? ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இனி போக போறேன். போக போறீங்க. சரி, எப்ப டேட்? ஃப்ளைங் டே. June 19 போறேன். June 19 போய் எவ்வளவு காலம் நிக்க போறீங்க? 2 months. 2 months. ஓகே. எப்பயாவது ஸ்ரீலங்காக்கு போயிருக்கீங்களா? போயில. சோ இப்பதான் முதல் தடவையா போக போறீங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்களாங்க? என்ன செய்ய போறீங்க? கோகனட்ல இருந்து இளநீ குடிக்க போறீங்களா? ஓ, அதான் நான் கேட்டேன். இளநீல இருந்து தான் இளநீ குடிக்கலாம். இளநீ இஸ் லைக் தி பேபி கோகனட். கோகனட் ஹஸ் கோகனட் வாட்டர் இன் இட், பட் இளநீ இஸ் தி பேபி கோகனட். சோ ஃப்ரம் தி பேபி கோகனட் யூ கெட் தி மோர் வாட்டர். சோ தட்ஸ் yellow கோகனட். ஓகே, நீங்க ஸ்ரீலங்கா போறீங்களா? ஓம் ஓம். ஓகே, ஸ்ரீலங்கா போய்க்குள்ள நீங்க ஏறி பார்த்துட்டு புடுங்கிட்டு பாருங்க எதுக்குள்ள இளநீ இருக்குன்னு. சரியா? In softball, how is the ball pitched? A overhand. Are you sure? 50-50. I'm guessing it's D2 underhand. You can go also underhand. Okay. But what's your final answer? D underhand. D underhand. D underhand வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராயன். சரி, எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. வேற என்ன செய்ய போறீங்க ஸ்ரீலங்காக்கு போய்? ஸ்ரீலங்காக்கு போய் ஃபேமிலி பார்க்க போறேன். என்ன பார்க்க போறீங்க? ஃபேமிலி. ஃபேமிலி, சொந்தக்காரர் பார்க்க போறீங்க. வேற என்ன செய்ய போறீங்க? Are you going to visit any tourist attractions? போய் பார்த்தா தான் தெரியும். So you must have looked it up on the internet what kind of tourist attractions and stuff they have too, no? அப்படி பாக்கீங்களா? I want to go see candy. Candy? Okay. Tea mountain and the tea factory stuff. Okay, yeah, those are interesting things. சரி ராயன், உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்வோம். இது உங்களுடைய இரண்டாவது கேள்வி. The Great Australian Bite is a... B, call me. B, no. Coral leaf is the incorrect answer. சரியான பதில் வந்து C. அதாவது பே தான் சரியான பதில் ராயன். அடுத்த மாதிரிக்குள்ள ஞாபகத்தில் வச்சிருங்க, உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன்ஸ் கிடைக்கும் உண்டு. அதாவது உங்களுடைய முதல் கேள்விக்கு சரியான பதிலை கூறின பிறகு உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன்ஸ், அதாவது கேள்வி மாற்ற அல்லது 50-50 கிடைக்கும். உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் அதில் எந்த ஒன்று பாவிக்கலாம். சரியா? So after you answer your first question correctly, you get 100 points. And after that, the following questions, you're allowed to use two lifelines. One of the two lifelines. Okay then. Okay? Okay. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது நீங்கள் முதல் கேள்விக்கு சரியான பதிலை கூறி 100 புள்ளிகள் வென்றிருக்கீங்க ராயன். If I don't hear from you again today, have fun in Sri Lanka. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சரி நேர்களை, இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம் நிஷாந்த். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம். சும்மா இருக்கிறீங்களா? சரி, ஓகே, நல்லது. நீங்கள் என்ன சம்மர் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? நீங்கள் என்ன கோகனட் ட்ரீ கிளைம் பண்ணி கோகனட் எல்லாம் பிடுங்க போறீங்களா? செய்யலாம் செய்யலாது. ஓகே, அப்ப என்ன செய்யலாம் இருக்கிறீங்களா இந்த சம்மர்? வேலை செஞ்சு காசு சேர்த்து கார் எடுப்போம். வேலை செய்து காசு சேர்த்து கார் எடுப்போம். கார் எடுப்போம். சரி, நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க நிஷாந்த்? Grade 12. ஓகே, வார வருஷம் September வந்து graduate பண்ணி college, university போறீங்களா? Yeah, UFT. UFT, okay. So UFTக்கு போறதுக்கு கார் தேவை என்ன? OSAP தான் பேக்கப் பிளான். சரி, OSAP வந்து நீங்க படிச்சு முடிச்ச அப்புறம் நீங்க திருப்பி கட்டணும்னு தெரியும் தானே? உங்களுடைய காரை. சரி நிஷாந்த், உங்களுடைய முதல் கேள்விக்கு செல்வோம். இது உங்களுடைய முதல் கேள்வி. What is the largest body of fresh water in the world? Is
largest no. body of fresh water in the world? உங்களுடைய நேரத்தை காவ நீங்கள் நிஷாந்த் The Great Lakes, deep. D, the Great Lakes வந்து சரியான பதில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சரி நிஷாத் நீங்கள் கார் எடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தவிர வேறு எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க வேலைக்கு போகிறதுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் அவ்வளோதான் எஸ் சரி நல்ல புள்ளியாக இருக்குங்க நிஷாத் உங்களுடைய அடுத்த கல்விக்கு செல்வோம் இது உங்களுடைய இரண்டாவது கல்வி In what country can you walk in the Valley of the Temples? Oh, did you say an answer? It's... உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன்ஸ் இருக்குது நிஷாந்த் அதாவது கேள்வி மாற்றல 50-50 உங்களுக்கு பதில் தெரியவில்லையென்றால் அதில் பாவிக்கலாம் 50-50 தரலாம் ஏ ஆஸ்திரேலியா அல்லது டி ரஷ்யா இட்ஸ் ஆஸ்திரேலியா ஏ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து தவறான பதில் சரியான பதில் வந்து டி அதாவது ரஷ்யா தான் சரியான பதில் நிஷாந்த் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி நீங்கள் முதல் கல்விக்கு சரியான பதிலை கூறி 100 புள்ளிகள் வந்திருக்கீங்க குட் லக் வித் ஃபைண்டிங் எ ஜாப் கெட்டிங் த மணி அண்ட் கெட்டிங் யுவர் கார் நிஷாந்த் தங்கி பெற்றதுக்கு நன்றி வணக்கம் சரி நேர்களை இணைப்பு சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம் வணக்கம் ஷர்மினி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லது சரி ஷர்மினி நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க Grade 4. Grade 4. சரி என்ன எத்தனை நாள் இருக்கு ஸ்கூல் முடியிறதுக்கு? I don't know but school ends on June 29th. Okay, so a few more weeks. சரி ஸ்கூல் எல்லாம் நல்லா போகுதா? ஸ்கூல் எல்லாம் நல்லா போகுதா? Is how school going? Yeah. Good. Okay. Yeah. சரி உங்களுடைய முதல் கேள்விக்கு செல்வோம். இதோ உங்களுடைய முதல் கேள்வி. Okay. What is the capital of England? A London வந்து சரியான பதில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஷர்மினி சரி ஷர்மினி உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை கொஞ்சம் குறைத்து வையுங்கள் நன்றி சரி ஷர்மினி உங்களுடைய வெகேஷன் பிளான்ஸ் என்ன உங்களுடைய வெகேஷன் பிளான்ஸ் என்ன சம்மர் குள்ளால என்ன செய்ய போறீங்க ஒன்றும் பிளான் பண்ணல சரி ஷர்மினி உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை இன்னும் கொஞ்சம் குறைத்து வையுங்கள் நன்றி உங்களுடைய அடுத்த கல்விக்கு செல்வோம் இதோ உங்களுடைய அடுத்த கல்வி Which country was once known as Persia? Fifty-fifty, Tarima. A, Saudi Arabia, அல்லது C, Iran. A. A வந்து தவறான பதில் சரியான பதில் வந்து Iran. அது C தான் சரியான பதில் ஷர்மினி. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி மீண்டும் அழையுங்கள் நன்றி வணக்கம் சரி நேர்களை இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம் வணக்கம் தர்ஷா வணக்கம் தர்ஷா சரி தர்ஷாக்கு இதுவரைக்கும் 300 புள்ளிகள் கிடைத்திருக்குது தர்ஷா நாலாவது கல்விக்கு செல்வோம் அப்ப இதோ உங்களுடைய அடுத்த கல்வி ஓகே Which is the oldest country in all of Europe and the oldest republic in the world? Change the question. கல்வியை மாற்றி சரி உங்களுக்கு கல்வியை மாற்றி தரலாம் அதுக்கு முதல் ஒரு கமெண்ட் செய்து பாக்குறீங்களா What do you think? B, அதாவது Ireland? Yeah. Ireland வந்து தவறான பதில் சரியான பதில் வந்து C, அதாவது San Marino தான் சரியான பதில் இருந்தாலும் நீங்கள் கல்வியை மாற்றி தர கேட்டபடியால் இதோ உங்களுக்காண்டி புது கல்வி Okay. Where is the largest desert in the world? Gobi Desert. 50-50? 50-50. 50-50 Tharalam. A. Gobi Desert. Sahara Desert. A. Gobi Desert. No, other one actually. நீங்கள் முதல் கோபி டெசர்ட் என்று கூறியவதால் we taken that as your answer and it is actually the incorrect Can answer. Can my sister have a turn? Sure. வணக்கம். Hi. வணக்கம். உங்களுடைய பேர்? Hi.
ஜெனிஷா, சரியா? இது ஜெனிஷாவா? வணக்கம் ஜெனிஷா. சரி, ஜெனிஷாக்கு இது வரைக்கும் 200 புள்ளிகள் கிடைத்திருக்குது. ஜெனிஷா, உங்களுடைய அடுத்த கல்விக்கு செல்வமா? அப்ப சரி, இது உங்களுடைய அடுத்த கல்வி. What is the capital of Greece? Athens வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதில் நீங்கள் மூன்றாவது கல்விக்கும் சரியான பதிலை கூறி 300 புள்ளிகள் வந்திருக்கீங்க ஜெனிஷா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய நாலாவது கல்விக்கு செல்வம். அப்போ இதோ உங்களுடைய அடுத்த கல்வி. Where is the Mojave Desert? தரலாம். A, United States, அல்லது C, Australia. ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி ஜெனிஷா, இந்த பதில் எப்படி தெரியும் உங்களுக்கு? கேஸ் பண்ணிடுங்க. சரி, உங்களுடைய ஐந்தாவது கல்விக்கு செல்வமா அப்போ ஜெனிஷா? அதாவது உங்களுடைய கடைசி கல்வி. இந்த கல்விக்கு எப்படி செய்றீங்கன்னு பார்க்கலாம். இதோ, Shiba, Kamigori and Kamakura are cities in what country? கல்வியை மாற்று. சரி, உங்களுடைய கல்வியை மாற்றிடலாம். அதுக்கு முதல் ஜெனிஷா ஒரு முயற்சி செய்து பார்க்குறீங்களா? சி, அவள் ஹாங்காங் வந்து தவறான பதில். சரியான பதில் வந்து டி, அவள் ஜப்பான் தான் சரியான பதில். இருந்தாலும் நீங்கள் கல்வியை மாற்றித்தர கேட்டபடியால் இதோ உங்களுக்காண்டி புது கல்வி. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூஎஸ் ஸ்டேட்? தவறான பதில். சரியான பதில் வந்து டி, அதாவது ரோட் ஐலண்ட் தான் சரியான பதில். இருந்தாலும் நீங்கள் நாலு கல்விக்கு சரியான பதிலை கூறி 400 புள்ளிகள் வென்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அழையுங்கள். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின் நிகழ்ச்சி தொடரும். Coconut tree, get a coconut to drink, Ulani. Huh? The guy's gonna climb the coconut tree and put in a coconut to drink, Ulani. I made my cousin climb it. I tried to climb the mango tree and then I got yelled at. Because girls are not supposed to climb trees. Shut up. Our mango trees all died after the tsunami. Yeah, in my house. Parututura. Huh? There are. Why not? Of course there are. You guys have papaya trees? My cousin brother has papaya tree, he has pineapple tree. No, my house, it's not that close to the ocean, but it's nearby the sea, but we had mango trees. But after the tsunami, they... No, man, we had... I think it's called Karutha Kula Mambalam. Oh. Oh. Well, we used to have that, and apparently it had the best mangoes, and it died, so they cut it. It died after the tsunami. It was there when we went last time. And then we had Nunga. Crazy? There's enough panamedum there. I'll show you pictures, okay? You guys don't know Sri Lanka.
Yeah, coconut trees and nongu, and I had nongu facial. Apparently, it's good for your skin. And kattala. You don't eat it, obviously. I didn't eat it, but it's aloe vera, so I put it on my face. Aattupal dhaan kudichinaanga. Aattupal and ainkerma. The coconut tree guy. டிவிஐ நேரடி வேகம் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கூட புள்ளியலை பெற்ற நேர்களின் பெயர் ஷரீனா மற்றும் ஜெனீஷா. ஷரீனாக்கு 500 புள்ளியல் கிடைத்திருக்குது மற்றும் ஜெனீஷாக்கு 400 புள்ளியல் கிடைத்திருக்குது. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேர்களை நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4166233810. சரி நேர்களை, இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் மகளினி. வணக்கம் மகளினி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சோமா இருக்கின்றோம், நன்றி. சரி மகளினி, நீங்கள் ஏற்கன வேண்டிய கோர்க்கா வந்து பங்கு பெற்றீங்களா? என்ன? Did you already participate on the show today once? Yes. Okay, so we're going to head straight to your question, மகளினி. இதோ உங்களுடைய முதல் கேள்வி. Okay. Which is an island country? ஏய் வந்து தவறான பதில், சரியான பதில் வந்து சி. அது மொரீஷியஸ் தான் சரியான பதில். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. மீண்டும் அலையுங்கள். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் விதுஷன். ஹலோ. வணக்கம் விதுஷன். ஹலோ. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். சரி விதுஷன், யூ ஹாவ் டு லிசன் டு மீ த்ரூ யுவர் டெலிஃபோன் அண்ட் நாட் த்ரூ யுவர் டிவி. ஓகே, உங்களுடைய தொலை பேசியின் மூலமாக கதைங்கள். சரியா? ஓகே. ஓகே, ஸோ தென் வீர் ஆன் டைம். சரி, உங்களுடைய சம்மர் பிளான்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாட் ஆர் யுவர் சம்மர் பிளான்ஸ்? பார்க்குக்கு போகிறீங்க. வேற வேற பீச், பார்க், பீச், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், அப்படியா? ஓகே. சரி விதுஷன், உங்களுடைய முதல் கேள்வி கேள்விக்கு செல்வோம். அப்போ இதோ உங்களுடைய முதல் கேள்வி. இஃப் யூஆர் இன் காத்மாண்டு, வாட் கண்ட்ரிஸ் கேபிட்டல் ஆர் யூ இன்? பி. B, is that your final answer? You sure? Yes. B வந்து தவறான பதில், சரியான பதில் வந்து சி. அது நேபாள் தான் சரியான பதில். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. மீண்டும் அலையுங்கள். நன்றி, வணக்கம். சரி நேர்களை, இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் துஷானி. வணக்கம் துஷானி. வணக்கம். வணக்கம் துஷானி, எப்படி இருக்கிறீங்க? I'm fine. Good. சரி துஷாரி, நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? சரி, கிரேட் ஃபைவ்ல உங்களுக்கு மிக விருப்பமான பாடம் என்ன? Your favorite subject? My favorite subject? It's math. Okay. Math தவிர வேற என்ன பிடிக்கும்? I don't really understand Tamil. You don't really understand Tamil? Okay, fine. I'll speak in English for you, okay? Okay. Okay. Besides math, what other subject do you like? I'd like language. Language. Okay. So do you have any idea what you're going to do in the future? What career are you going to pursue? A lawyer. Lawyer.
So you don't need math for a lawyer, do you? No, it's just that I like it. You just like it. Okay, sorry. Mori mula kada vika sabam. We're going to head to your first question. Here it is. Okay. The Mayan ruins are a top attraction of what country? A. A, Portugal. Yes. Are you sure? Positive? A, Portugal. வந்து தவறான பதில், சரியான பதில் வந்து D, Mexico. The D, Mexico is the correct answer. Even so, thank you for attempting and participating in the show. நன்றி, வணக்கம். சரி, நேர்களை இணைப்பு சேர்ந்திருக்கும் அடுத்த நேரி சந்திக்கலாம். வணக்கம் துஷானி. மன்னிக்கவும், வணக்கம் அபி. வணக்கம் அபி. வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சுகமா இருக்கின்றோம். நன்றி. சரி, உங்களுடைய பேர் அபி தானே? ஓகே, உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை கொஞ்சம் குறைத்து வையுங்கள். நன்றி. சரி அபி, உங்களுடைய முதல் கேள்விக்கு செல்வோம். இதோ உங்களுடைய முதல் கேள்வி. What U.S. state is immediately south of Montreal, Canada? Abhi, what do you need to cover in English? அபி, உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது. சரியான பதில் வந்து சி, வெர்மாண்ட். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. மீண்டும் அழையுங்கள். நன்றி, வணக்கம். சரி, நேர்களை இணைப்பில் சேர்ந்திருக்கும் அடுத்த நேரி சந்திக்கலாம். வணக்கம் ஷேன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லது. சரி ஷேன், நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? What grade are you in? Grade 1. Grade 1. Okay. சரி ஷேர், நீங்கள் இப்போ கிட்டடியில் பார்த்த திரைப்படம் என்ன? What movie did you last watch? நினைவு இருக்குதா? த்ரீ மூணு. சரி, எப்படி இருந்தது அந்த படம்? நல்லா இருந்தது. சரி, அந்த படத்துல இருந்த உங்களுக்கு மிகவும் பிடித்த பாட்டு எது? Why this colavery? Okay, அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா எங்களுக்காண்டி? இல்லையா? சரி, உங்களுக்கு வெக்கமா இருக்கு போல இருக்குது. உங்களுடைய கேள்விக்கு செல்வம். அப்ப இதோ உங்களுடைய முதல் கேள்வி. What is the second largest ocean in the world? Pacific? A, Pacific. வந்து தவறான பதில், சரியான பதில் வந்து D, அதாவது அட்லாண்டிக் தான் சரியான பதில். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நன்றி, வணக்கம். சரி நேர்களை, நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி கூட புள்ளியர் பெற்ற நேர்களின் பேர் ஜெனிஷா மற்றும் ஷுரீனா. ஷுரீனாக்கு 500 புள்ளியர் கிடைத்திருக்குது மற்றும் ஜெனிஷாக்கு 400 புள்ளியர் கிடைத்திருக்குது. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி நேர்களை, அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். We'll be right back.